எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, வேத வசனத்தோடு கூட தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வது எத்தனை பேரானந்தம். எனக்கு அருமையானே, ஆகவே இந்த இன்றைய இறைவார்த்தை இப்படிப்பட்ட வேதத்தை ஆராய்கிற அந்த நிகழ்ச்சிகளை ஏனோதானோ என்று விட்டு விடாதிருங்கள். அதில் கர்த்தருடைய பொக்கிஷம் போல அநேக ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. அதுதான் பாருங்கள் நம்ம வாழ்க்கையை கட்டுகிறது. இதுதான், இது பல காரியங்களில் இது ஒன்று. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அஸ்திபாரமாக அது அமைகிறது. ஆகவே ஒவ்வொரு வார்த்தையும் நம் பயபக்தியோடு ஆராதனையோடு உள்ளத்திலே ஆராதித்து கொண்டே ஸ்தோத்தரித்து கொண்டே அதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. பிரியமானவர்களே, கொலோசையர் 1:21 வசனங்களையும் நாம் தியானிக்க போகிறோம். அதாவது அந்த அதிகாரம் முழுவதும், 1 முழுவதும் வாசிக்க போகிறோம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே, பாருங்கள், தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டியது பெரிய காரியம். இதை மனதில் எப்பொழுதும் வைத்துக்கொள்ளுங்க. நாம் என்ன செய்தாலும் இயேசு சுவாமிக்கு சித்தமாக, தேவனுக்கு சித்தமாக, பிதாவுக்கு சித்தமாக, அவருக்கு பிரியமானதாக ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க. உங்கள் காரியெல்லாம் வாய்க்கும். வேலைக்கு போகும்போது அவசர அவசரமாக கிளம்பி, லாஸ்ட் மினிட்டில் கிளம்பி ஓடாதீங்க. அதில் ஆசீர்வாதம் இருக்காது. இஸ் இட் காட்ஸ் வில் தட் ஐ ஷுட் கோ? நான் போகிறது தேவ சித்தமாக முழங்கால் படியிடுங்க. வாலிபர்களே, என் அருமை பேரப்பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறது அதெல்லாம் என் பேரப்பிள்ளைக்கு அப்படி தான் சொல்லுவேன். முழங்கால் படியிடுமாகனே, கத்திரத்தில் நோக்கி கேள், உங்களுடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும். இந்த வேலை எனக்கு கொடுக்கறதா இருந்தால் இந்த இன்டர்வியூவில் என்னோடு கூட ஏறும். நான் படிக்கிற பரீட்சைக்கு போகிறேன், என்னோடு கூட ஏறும். இந்த வேலையை செய்ய போகிறேன், இந்த காரியத்தை செய்ய போகிறேன், புது ஜாபில் சேர போகிறேன், எனக்கு உதவி செய்யும். அதை தான் இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு, அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சித்தத்தினாலே முதல் வார்த்தைகளே அதுதான். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் ரெண்டு பேரும் கொலோசே பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதுகிறாங்க. பவுலும் தீமோத்தேயும் சேர்ந்து, ஊழியக்காரன் அவரோடு சேர்ந்து எழுதுகிறாங்க. தேவ சித்தத்தின்படி எழுதுகிறாங்க. பாருங்கள், அதுதான் நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறாங்க. எல்லாருக்கும் இல்லை, அவங்களுக்கு புரியாது சில நேரம். ஆனால் எனக்கு அருமையான விசுவாசிகளே, தேவனுக்கு பிரியமான பரிசுத்தவான்களே, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அதே போல தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பாருங்கள், நீங்கள் பேசும்போது எல்லாருக்கும் கடிதம் எழுதும் பொழுது நீ நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் இப்படி எழுதாதீங்க. என்னுடைய ஆசை, எனக்கு விருப்பம் அப்படி, உங்கள் விருப்பமானால் நீங்கள் செய்யுங்க, இப்படி எழுதுங்க. தேவனால், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. உங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா ஊழியர்களாகி நீங்கள் முதல்ல வாழ்த்துங்க. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாழ்த்துங்க. இதான் வாழ்த்தி எழுதுகிறார் பாருங்கள், சமாதானம் உண்டாவதாக. இது கேட்கும்பொழுது உங்கள் வீட்டில் கிருபை இறங்கும், சமாதானம் இறங்கும். நம்புறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே கேளுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை, அந்த இருள் எல்லாம் மறையணும். தேவ கிருபை இறங்கும், தேவ சமாதானம் இறங்கும். உங்கள் வீடு தனியாக மாறிடும். அது அப்படியே அந்த இருள் மாறி பிரகாசம் வரும் பாருங்கள், வெளிச்சம் வரும் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை ஆரம்பத்திலே அப்படி செய்ய ஆரம்பிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்யுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். இந்த அத்தியாயம் முழுவதும் அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மேலில் உள்ள 3 கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் மணி மணியாக எழுதியிருக்கிறார். சும்மா இதற்கு இருக்கிறது இல்லை. கடிதம் எழுதும் பொழுது பாருங்கள், நமக்கு ஒரு இது பேட்டர்ன். கடிதம் எழுதும் பொழுது மற்றவர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனமாக இருக்கணும். செய்தி எழுதும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனமாக இருக்கணும். நம்ம பேசுகிறது, ஒருவருக்கொருவர் பேசுகிறது ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனமாக. அலப்புகிற வார்த்தை வேண்டாம், அசுத்தமான வார்த்தை வேண்டாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை வேண்டாம். இதே போல் பாருங்கள், மற்றவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறா இருக்கணும். அவர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாருமுள்ள அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்கள் விசுவாசத்தை கேள்விப்பட்டோம். அந்த ஊரார், அந்த கொலோசே பட்டணத்தில் அந்த பரிசுத்தவான்கள்லாம் அப்படி இருந்தாங்களாம். விசுவாசம், கர்த்தர் மேலே நம்பிக்கை. என்ன வந்தாலும் நான் இயேசு போதுமே, பாடுறது மட்டும் இல்லை, நம்புறது, கஷ்டத்தில் நம்புறது,
அதான் விசுவாசம். அடுத்தது பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் அன்பு. அப்புறம் பாருங்கள், அதனால் என்ன நடக்குதான், பவுல போஸ்டன் எழுதுகிற, பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை பரலோகத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். மற்றவர்களோடத்தில் அன்பாக பேசும்பொழுது கண்ணீரில் இருக்கிற வர மக்களுக்கு ப்ரேயர் டவர்ல எல்லாம் ப்ரேயர் வாரியர்ஸ் ஜெபம் பண்ணுறாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளை சாகாது, டாக்டர் சொல்கிறாரு எனி மோமெண்ட் ஷி வில் டை, பிள்ளை இறந்து போகும். ஆனால் இவங்க சொல்கிறாங்க உங்கள் பிள்ளை மறிப்பதில்லை, காரணம் இயேசுவின் மேலுள்ள விசுவாசம். அப்படித்தான் நம்ம மாறணும், ஒவ்வொருவரும் அந்த மாதிரி மாறணும். தேவன் கொடுக்குற விசுவாசத்தை நிறையணும், பக்தி வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு பேசணும். அப்படி செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு நம்ம ஆறுதல் தருகிற மக்களாக மாறுவோம். அதுதான் சொல்லுகிறார், இப்படி இருந்தீங்க வைத்திரு நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன், உங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் அப்படி மாறணும் தான் இந்த தாயாகிய நான் விரும்புகிறேன். நானும் உங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறேன். யாரெல்லாம் இந்த வசனத்தை ஆசையாக எடுத்துக்கொள்கிறீர்களோ, எனக்கென்று நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களோ, ஐயோ என் குறைவெல்லாம் ஆண்டவரே மன்னியும், நானும் விசுவாசத்தில் அதிகமாகணும், என்னுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ, அதான் எனக்கு சந்தோஷம். அதனால்தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். பெரியதல்ல, நாங்கள் பெரியவர்களாகிவிட்டோம் என்று அல்லவே அல்ல, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். ஆகவே பிரியமானுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு அவர் என்ன செய்தாரோ ஸ்தோத்திரம் செலுத்தினாரா, நானும் உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறார், என் பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக வாழ்வே என்று தீர்மானிக்கிறாள். உங்களை குறித்து என்னை பெருமையாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். இந்த பாரம் எங்களுக்குள்ளே இருக்குது. இந்த பேசுகிறபோது மட்டுமல்ல, ஜெபம் பண்ணும்போது மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் என்ற பாரம். நேற்று காலையில் நான் உட்கார்ந்துருந்தேன், ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், ஒரே பாரம் ஜெப பாரம், அவளுக்காக ஜெபம் பண்ணு, இவங்களுக்காக ஜெபம் பண்ணு, கர்த்தர் பாரத்தை கொடுத்தார். அதுபோல் உங்கள் எல்லாருக்காக நான் வேண்டுதல் செய்ய கர்த்தர் என்னை உண்மையாகவே நடத்துவார் நான் நம்புகிறேன். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது அந்த ஆறாம் வசனம், அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தின் மூலமாக இந்த நம்பிக்கை, என்ன நம்பிக்கை, பரலோக நம்பிக்கை, அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்தில் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அந்த பட்டணத்தாருக்கு பேசுகிறாரு, எழுதுகிறாரு, ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு. இந்த பாருங்கள், அழகாக சொல்ல, நம்பிக்கை சத்திய வசனத்தின் மூலமாக, நம்பிக்கை சுவிசேஷத்தினால, நம்பிக்கை அந்த சுவிசேஷம் என்ன செய்தால் உலகமெங்கு பரவணும். அதான் எல்லாம் உலகமெங்கு சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதுதான் தேவனுடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்மால் இயன்ற வரைக்கும் எங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ, திடீர் திடீரென்று பல இடங்களிலிருந்து அழைப்பு வரும்பொழுது ஜூமில் பேசுங்க, தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு வேணும், எங்கள் நாங்கள் எல்லாம் இப்படி கூடியிருக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருடைய ஊழி செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, உங்களால் இயன்றதை செய்யுங்க. மற்றவங்க யாராவது உங்களிடத்துல நீ என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, ஓ நம்பிக்கை என்ன இப்படி இருக்கு என்று சொல்லும் பொழுது நீங்கள் அப்படியே ஆமையன் என்று சொல்லி சந்தோஷமாக கத்துற ஸ்தோத்திரிங்க. பாருங்கள், வேத புஸ்தகத்தில் ஒரு ராஜா, இசைக்கிய ராஜா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான். அவனுக்கு எதிராளி ஒருத்தன் மிரட்டுறான், ஒன்று அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், அடுத்த கண்ட்ரியிலேருந்து ஒன்று மிரட்டுறான், அவன் எல்லாம் நாங்கள் கரம் பற்றி கொண்டு போவோம், சிறைப்பிடித்து போவோம், அப்படி பண்ணுவோன்றான். அப்போ என்ன செய்கிறான் அந்த ராஜா, அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, தேவனே என் நம்பிக்கை, தேவனை என்ன கைவிட மாட்டான், நான் தேவனை பற்றி கொள்கிறேன். ஆலயத்தில் போய் அந்த மிரட்டல் கடிதத்தை அப்படியே தேவ பாதத்தில் வைத்தானான். பாருங்கள், அதை வைக்கும் பொழுது அவன் நம்பிக்கை, நான் ஆண்டவனை கைவிட மாட்டேன். என்ன நடந்தது பாருங்கள், அந்த ராஜா அந்த நம்பிக்கை வைத்திருந்த நிமித்தம் கர்த்தர் பொறுப்படுத்து கொண்டான். அந்த எதிராளி வந்தான், அவனால் ஒன்றும் செய்ய முடியல. ஒரு விஷயம் கேள்விப்பட்டு அந்த ராஜா போயிட்டான், அவன் ஊருக்கு போயிட்டான், திரும்பி போக வேண்டியதாக நிலைமை கர்த்தர் கட்டளையிட்டார். பாருங்கள், கர்த்தர் உங்களை எப்படி காப்பாற்றுகிறார் பாருங்கள். நம்பிக்கை வீண் போகாதான் வேதம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் ஒரு நாள் கர்த்தர் மேலே வைத்திருக்க நம்பிக்கையிலேருந்து கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. யாராவது சொன்னாங்கன்னா அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்னா நீங்கள் உடனே அதை நம்பிடாதீங்க. கர்த்தருடைய வசனம்,
உங்களை பலப்படுத்தும். ஆகவே பிரியமானோடே, அந்த நம்பிக்கையினால் கர்த்தர் உங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கடைசியில் என்ன வசிக்கிறோம் நமக்கு 7வது வசனம், அதை எங்களுக்கு பிரியமான உடன்பிறையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனமாக இருக்கிற எப்பாபிராவின் இடத்துல நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். தீத்து போகும்போதெல்லாம் அங்கே உங்களுக்கு டீச் பண்ணுவார், அதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார். உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியாது, தெரிந்தவர்கள் எல்லாருக்காகவும் நான் கத்தரை தோத்தரிக்கிறேன். அடுத்து 8வது வசனம், ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். பாருங்கள், இந்த காரியம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல், ஆண்டவர் மேல் பிரியம் வைத்தது நம்பிக்கை வைத்தது மட்டுமல்லாமல், ஆவியிலே தேவனை அன்பாய் நேசிக்கிற ஒரு கணம், பர்ஃபெக்ட் லவ் டுவர்ட்ஸ் காட் அண்ட் யுவர் செல்ஃப். தேவனுக்கும் உங்களுக்குள்ள ஒரு உண்மையான பூரணமான அன்பு கட்டப்பட்டிருக்கு. இந்த அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. சாதாரணமாக என்னமோ இல்லை, அலையும் போயிட்டு வந்தால் திருப்தியாக இல்லை, இல்லவே இல்லை, ஆழமானது, அகலமானது. அப்படிப்பட்ட அன்பினால் நிரம்பிக்கொள்ளுங்கள் பிரியமானுளே. அப்புறம் 9வது வசனம், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். இது ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாம் ஆழமாக கவனிக்கணும். அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிற ஊழியர்களாகி எங்களுக்கு இது ஒரு பாடம். அதை யார் யார் பிரசங்கிக்கிறோமோ, எங்கெல்லாம் போய் செய்கிறோமோ, அதோடு நின்று விடாமல் இடைவிடாமல் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பாடம், ஊழியர்களிடம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். அப்படி ஆண்டவர் என்ன, அதோடு கூட பவுல் என்ன எழுதுகிறா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கொலோசே பட்டணத்தில் இந்த சபைகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஞானம், ஆவிக்குரிய விவேகம், தேவ சித்தத்தை அறிகிற அறிவு இதனால் நிறையப்படணும். பாருங்கள், நம்பர் 1, இது முக்கியமான காரியம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1:31 ஆங்கிலத்தில், 30வது வசனம், தேவனே நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் மீட்பருமானார், அவரே உங்களுக்கு ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார். எனக்கு அருமையானே, அவரே ஞானம், எனக்கு அருமையானே. இந்த ஞானம் தெய்வீக ஞானம், ரோமர் 11:33 கூட வாசிக்கிறோம், தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. அந்த ஆழமான ஞானம் நமக்குள்ளே கொடுக்கப்படணும். அது எப்படி பெறுறதா, அவரே தான் நம்ம ஞானம். தேவனால் நிறையணும், தேவனால் நிறையிறது எப்படி, காத்திருக்கிறது, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்கள். தேவனுடைய வல்லமை இறங்கும், ஆவியான இறங்குவார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை. பல வருடங்களுக்கும் என்னுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில், என்னுடைய கணவர் திருமணம் ஆகும் முன்னாலே சொன்னால், நான் வந்து வேலையே முடிச்சுட்டு ஆண்டருடைய வேலையும் போயிட்டு ஒரு வேளை லேட்டாக கூட வருவேன், நீ எனக்காக காத்திருந்து என் மேலே கோவப்படக்கூடாது என்று ஒரு கண்டிஷன் போட்டார். அப்போ நான் சொன்னேன், கர்த்தருக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கன்னு மனதில் நினைத்து கொண்டேன், நான் சொல்லவில்லை, நினைத்து கொண்டேன். அதன்படி பாருங்கள், ஒரு சமயம் 8 ஆச்சு 9 ஆச்சு வரவே இல்லை. உடனே எனக்கு என்ன தோணுச்சு, நான் ஏன் கவலைப்படணும் என்று சொல்லி முழங்கால் படிக்கிட்டேன். தனியாக இருந்தேன், நேர் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தேன், பாட ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா நிறைய பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அந்த பாட்டெல்லாம் தான் ஞாபகம் வந்தது. நான் பாட ஆரம்பித்தேன். அப்போ பாடி துதிக்க தெய்வ பிரசன்னம் அந்த இடத்துல இறங்குச்சு. பாருங்கள், தனிமையாக தான் நினைக்காதீங்க, திருமணமான புதிதான தம்பதியரில் மனைவிமாரோ கணவன்மாரோ புருஷன் மேலேயோ மனைவி மேலே தாமதித்ததுனால கோவப்படாதீங்க, இப்படி செய்யுங்க. தனியாக போய் நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். முழங்கால் படிக்கணும் பொழுது பரிசுத்தா என் மேல் இறங்கினார், உச்சம் தலையில் உள்ளங்கால் வரை தேவ வல்லமை என்னை ஆட்கொண்டது. என்ன சந்தோஷமான வாழ்க்கை தெரியுமா? அதன் பிறகு இதனால் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அருமையானவர்கள், ஆகவே நீங்கள் அப்படியெல்லாம் செய்யணும். பாருங்கள், ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய விவேகம், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவெல்லாம் கர்த்தர் உங்களோடு கொடுப்பார். காத்திருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார், அவரால் நிறையும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து 10வது வசனம் என்ன சொல்கிறது, சகலவித நற்கிரியைகளுமாகிய காணி. நீங்கள் இப்படி நடக்கும் பொழுது, நம்ம இப்படி நடக்கும்போது ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது, பயபக்தியோடு தேடும் பொழுது, அவருடைய ஞானம் நம்ம நிரப்புறதும் அல்லாமல், பரிசுத்தம் நிரப்புறதும் அல்லாமல், அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புறதும் அல்லாமல், நற்கிரியாக கனி கொடுக்குறவங்களை மாற்றுகிறார். அப்போ தான் இப்படி நம்ம தேடினதுனால, இப்படி ஆண்டவரால் நிரம்பி இருக்கிறனால தேவ சித்தம் என்ன என்பதை காண்பிக்கிறார். ஒரு காரியத்தில் நம்ம கவலைப்பட வேணாம், அங்கே போக வேணாம், இங்கே போக வேணாம், காத்திருங்க. காத்திருக்கும் பொழுது அழகாக ஆண்டவர் தம் சித்தத்தை வெளிப்படுத்துவார். அதே போல் நற்கிரியைகளாக கனி தரும்படி செய்வார். தேவனை அறிகிற அறிவில்
நீங்கள் விருத்தி அடைவீர்கள். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. எனக்கு தெரியலையே, அது இல்லையே, நான் பைபிள் வாசிக்கிறது விளங்கலையே. காத்துருங்க, ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தவங்களோடு பேசுவார். பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. அப்புறம் பாருங்க, கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய பிரியமான பாத்திரமாக மாறுவீர்கள். ஆண்டவர் சொல்லு, என்ன பெரிய சிலாக்கியம் பாக்கியம், கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம். எனக்கு அருமையாரளே, நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்துப்பார். இது ஆழமான கிறிஸ்தவ அனுபவம். நம்ம இப்படி ஆண்டவரை தேட வேண்டும். எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பாருங்க. பேச்சில் பரிசுத்தம், செயலில் பரிசுத்தம், சிந்தனையில் பரிசுத்தம், செயலில் பரிசுத்தம். நேராக போகலையா, சும்மா அங்கே போய் கதை பேசுகிறேன், இங்கே போய் கதை பேசுகிறேன் இல்லாமல் தேவனை தேடுகிறவர்கள் பயபக்தியோடு தேடும் பொழுது கனிதரும் வாழ்வு ஆண்டவரே கொடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான வாழ்வை கொடுக்கிறார். மட்டும் அதுக்கு பிறகு பாருங்க, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒருவேளை சண்டைக்காரராக இருக்கலாம் நீங்கள், ஆனால் ஆண்டவர் என்ன மாத்துறாரு, நீடிய சாந்தத்தை உங்களுக்கு கொடுக்குறார். தான் இதுதான் சொல்கிறோம், ஆவிக்குரிய கனிகள், 9 கனிகள். கலாத்தியர் 5:22-24 வரைக்கும் வாசித்து பாருங்க. அன்பு, சந்தோஷம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் 9 கனிகள். அதேவில் ஒன்று தான் நீடிய சாந்தம். பாருங்கள், பொறுமை, சாந்தம், மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும், இருளின் அதிகாரத்தின்றி நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இது ஒரு அனுபவம், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கார் பரிசுத்தவான்களுக்கு என்னெல்லாம் இருக்குது, சமாதானம், தேவ கிருப, தேவ பிரசன்னம், தேவ ஞானம், தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, கனி கொடுக்கும் வாழ்க்கை, இதெல்லாம் பாருங்கள் பரிசுத்தவான்களுக்கு அவர் கொடுக்கிறார். அதை பார்க்குறோம், அந்த இடத்துல வாசிக்கிறோம். எவ்வளோ அருமையான காரியத்தை பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்குகிறார். பாருங்கள், ஆவிக்குரிய காரியம் எவ்வளோ ஆழமாக இருக்கு. நம்ம அதை லேசாக நினச்சிட்டு போயிடுறோம், என்னமோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நினைக்கிறோம். ஆனால் ஆழமானது, இந்த ஆழமான காரியத்தை கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, உங்களை வழி நடத்துவாராக, போதித்து வழி நடத்துவாராக. இருளின் அந்தகாரத்தின்றி விடுதலை, இது வரும் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். 1 Corinthians 13:10 எனக்கு ரொம்ப பிரியமான வசனம். நிறைவானது கத்தரால் நிறைந்து கொண்டே, நான் சொன்னது போல நான் முழங்கால் படியும்போது அன்றைக்கு கொஞ்சம் பாரத்தோடு தான் முழங்கால் போட்டேன். என்ன நம்ம கணவர் வரலையே, ஆனால் அப்படி சொல்லிட்டாரே, நம்ம ஒன்றும் பேசக்கூடாது, சரி ஆண்டவரை தேடுவோம், இப்படி குறைவோடு தான் ஆரம்பித்தேன். ஆனால் கத்தர் நிறைவே கொடுத்தார், சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால் உங்கள் குறைவுகளோடு நீங்கள் முழங்கால் படியிடுங்க, கேளுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாரும் எனக்கு துணை இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலமையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, பணமே கிடையாது, இந்த நிலமையில் நான் என்ன செய்யப்படுறேன், இவ்வளோ ஆப்ரேஷன், இவ்வளோ பணம் வேணும். முழங்கால் படி, நிறைவை தருவார், சம்பூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். இதை தான் விசுவாசிக்கணும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றோடு நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும் பாக்கியம் தருவார், இருளின் அதிகாரத்தின் விடுதலையை தருவார், தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துவார். என்ன அருமையான ஆழமான வாழ்க்கை பாருங்கள். 14 சொல்லுகிறது, குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நாட்களே நம்ம சிலுவையை தியானிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தார், சிலுவையில் அடிக்கப்பட்ட தன்னை அர்ப்பணித்தார், தெரியும் அவருக்கு. அதுக்காக என்ன செய்தார் பாருங்கள், அதற்கு முன்னதாக ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும்படி, தேவனுடைய சித்தம், பிதாவின் சித்தம் நிறைவேறும்படி 3 அவர் தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அந்த காத்திருக்க என்ன நடந்தது, பலன் நடந்தார். சிலுவையில் அந்த வேதனை, உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை அடிக்கப்பட்ட நிலைமை, ரத்தம் பாய்ந்து வரும் நிலைமை, தாங்க முடியாத பாரம், அவர் முகமே மாறிடுச்சான், அழகான முகம் அந்தகாரப்பட்டது என்று வேதம் சொல்லுங்க. ஏசாயா 53 வாசித்து பாருங்கள், அதனுடைய காரியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், பயங்கரத்தை வாசிக்கிறோம். அந்த நிலைமைக்கு தான் உட்பட தன்னை அர்ப்பணித்தார். நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரலாம், ஊழியத்து நிமித்தம் வரலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரலாம். நான் இவ்வளோ தூரம் ஆண்டவரை தேடுறேனே, வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேனே, ஏன் எனக்கு இப்படி வந்ததுன்னு நினைக்காதீங்க. உங்கள் கஷ்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். தேவன் பாருங்கள், அதான் அழகான சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள்
அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அன்றைக்கி செய்யலை, நான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை அப்படி அர்ப்பணிக்கலா விட்டால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மீட்பு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. பாவம் சாபம் எல்லாம் இருளுக்குள்ளே பிசாசு நம்ம அலைக்கழித்து கொண்டிருப்பான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், நான் இயேசுவின் பிள்ளைய எவ்வளோ சந்தோஷமாக நான் பேசுகிறேன். இதே இந்த 16 வயதுக்கு முன்னால் பேசியிருக்க முடியுமா? முடியாது. உள்ளத்தில் ஒரு களங்கமாக எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த களங்கத்திலிருந்து ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரித்து விட்டபடியால் நான் இயேசுவின் பிள்ளையாக, ஆண்டவருடைய பிள்ளையாக உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். இதுதான் நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிற பெரிய சிலாக்கியம். பாருங்கள், 15 வசனம் வாசிக்கிறேன். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். இயேசு கிறிஸ்துவை பற்றி வாசிக்கிறோம், தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டி எல்லாவற்றுக்கும் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அதோடு கூட ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களுமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட இருந்தார். ஆகவே இவ்வளவு காரியமும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சகல சிருஷ்டியும் அவருக்கு முன்னால், முன்னாலேயே அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார். பிதா இருந்த இடத்துல குமாரன் இருந்தார். ஆகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் வாழ்க்கையில் பெற்றிருந்தார். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானார். சபைக்கு தலைவர் யார்? இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மருத்துவரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். அவருடைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளும்படி செய்கிறார், எழுதுகிறார். அவரே அறியாமல் தேவனால், தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு பவுல் இதெல்லாம் எழுதுகிறார். சபைக்கு தலைவரானார் இயேசு கிறிஸ்து, எல்லாவற்றிலும் முதல்வரானார். அவரே ஆதியானார், மருத்துவர்ந்து எழுந்த முதற்பேர், முதல்ல எழுந்தவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. பாருங்கள், இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, குடும்ப வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இந்த இருக்கிற எல்லா குழப்பங்களையும் சபிக்கிறேன்னு சொல்லுங்கள். அது அவ்வளோ ஓடிப்போகும். உங்கள் பிரச்சனையெல்லாம் ஓடி போயிடும். வீணான பேச்சு ஓடிடும். மனசில் இருக்கிற கோபம், எரிச்சல் ஓடி போயிடும். ஒரு தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே வரும், வீட்டுக்குள்ளே வரும், இருதயத்துக்குள்ளே வரும், வாழ்க்கையில் வரும். அதோடு கூட இங்கே என்ன வாசிக்க, பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் தேவனுக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியர்களினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். பாருங்கள், நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்நியர், அந்நியர்னால் ஆண்டவருடைய அன்பை அறியாதவர்கள், ரட்சிப்பை பெறாதவர்கள். ரட்சிப்பை பெறுவதற்கு முன்னாக பலவித குழப்பங்கள், பலவித கேடுபாடுகள் எல்லாம் இருக்கிறது. அதான் அந்நியராக இருந்தோம் போட்டிருக்கிறது. துர்க்கிரியர்களினால் மனதிலே சத்துருக்களாக இருந்தீங்க. துர்க்கிரிய சொல்ல வேண்டாம், எவ்வளவு பயங்கரமான துர்க்கிரிய. இதெல்லாம் செய்கிறதுனால சத்துருக்கள் உங்களையும் தேவன் என்ன செய்தார் பாருங்கள், பரிசுத்தராகவும். பரிசுத்தம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறீங்க. உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் இருந்தீங்க ஆனால் இப்போ பரிசுத்தராக இருக்கிறீங்க. இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சா? இல்லைன்னா பயங்கரமான வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறீங்களா? என்றைக்கு ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார், மகனே அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையை நான் பரிசுத்தராக மாற்ற விரும்புகிறேன், உங்களை பரிசுத்தராக மாற்ற விரும்புகிறேன், குற்றமற்றவர்களாக நான் கண்டிக்கப்படாதவர்களாக எனக்கு முன்னால் நீங்கள் நிற்கணும் என்று விரும்புகிறேன். அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலேயே இதை உங்களுக்கு கொடுக்குற, இது சாதாரண காரியம் இல்லை. மரணத்தை தியானிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை, இந்த 21 வசனம் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றுகிறது. அந்நியர், துர்க்கிரியை நிறைந்தவர்கள், சத்துருக்கள், இப்படிப்பட்டவர்களாக இருந்தவர்களே பரிசுத்தராக ஆண்டவருடைய மரணம் அவ்வளோ வல்லமை ஜீவன் கொடுத்ததுனாலே இன்றைக்கு அந்த ஜீவன் மூலமாய் நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? பரிசுத்த வாழ்வு, குற்றமற்ற வாழ்வு, மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து தம்மோடு ஒப்புரவாக்கி விட்டார். அடுத்து நான் தொடர்ந்து வேகமாக போகிறேன். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகவும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலேயே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும்.
ஆகவே இது பாருங்கள் ரொம்ப முக்கியம். நம்பிக்கையை விட்டு ஆசையை கூட இப்படி எப்படி மாறக்கூடாது. இப்போ இன்றைக்கி ஒன்று நாளை அப்படி சொன்னேன், ஆனால் இப்போ எனக்கு சந்தேகம், எனக்கு ஏசாமி ரத்தத்தை சிந்தினார்னா அதே எப்படி இப்படிலாம் ஆர்கியூ பண்ணாது. ஒரு முறை ஆண்டவர் பயபக்தியோடு ஒப்பு கொடுத்தா பயபக்தியோடு தொடர்ந்து இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல் ஸ்திரமாக இருங்க, உறுதியாக இருங்க. விசுவாசத்தில் அப்படி நிலைத்திருப்பீர்களானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பாடுகள் வருது, ஊழியர்களுக்கு சும்மா இல்லை, பாடுகள் வரும், துன்பம் வரும், உபத்திரவம் வரும். ஆனால் அதையெல்லாம் என்ன சொல்லுகிறா, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவான கிறிஸ்து பட்ட பாடுபடியாக அந்த சரீரத்தில் அடிக்கப்படும் பொழுது தலையிலேருந்து கால் வரை அடிக்கப்படும் பொழுது எவ்வளவு வேதனை, அதில் நான் செய்கிற நான் படுகிற பாடு கொஞ்சம்தான் என்று சொல்லுகிறார். அது போல தான் நமக்கும் அப்படித்தான். அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இதை நாமும் பின்பற்றுவோம். ஆதிகாலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனேன் என்று சொல்கிறார். அப்புறம் புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். பாருங்கள், பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் அந்த ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவான முக்கியமான ரகசியம் என்ன, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். இதுதான் முக்கியமான காரியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக என்னோடு இருக்கிறார். சொல்லுங்கள் பார்க்கலாம், கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக என்னோடு என் குடும்பத்தோடு என் வீட்டாரோடு இருக்கிறார். பெரிய பாக்கியம். அதே போல் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இதுதான் சுவிசேஷர்களுடைய வேலை. ஆண்டவருடைய வேலையை செய்கிற ஒவ்வொருவரும் இதை வாசித்து கவனமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாக கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். போராட்டம், கிறிஸ்துவின் ஊழியர்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனால் தேவ பலனால் நிறைந்து நம்ம கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை சந்தோஷம் முடித்து அவரை சந்தோஷப்படுத்துவோம். இந்த நிலைமை, இந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவையானதை நாம் அறிந்து கொண்டோம். இந்த ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நம்ம அர்ப்பணித்து பிரார்த்தனை செய்வோமா? எங்கள் அருமை ரட்சகரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, எவ்வளவு அன்பு அப்பா, அடிக்கப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரே, உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரி எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி ஆண்டவரே நொறுக்கினார்களேப்பா, ரத்தம் செந்தினீரே ஆண்டவரே, இதெல்லாம் உடைய அன்பை நினைத்து ஆண்டவரே ஊழியராகிய நாங்கள் முதலாவது நீர் கொடுத்த வேலையிலே உடைய சித்தத்தை அறிகிற அறிவு, உடைய ஞானம், உடைய பரிசுத்தம் எல்லாவற்றையும் நிறையும்படி ஊழியர்களாக எங்களுக்கு கிருபை தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், இளம் வயதுள்ள ஊழியர்களை நீ முதலாவது ஆசீர்வதியும். சோர்ந்து போகாமல் கஷ்டங்கள் வரும்பொழுது, உபத்திரவம் வரும்பொழுது, ஊழியத்திலே பலவிதமான பாடுகள் வரும்பொழுது சோர்ந்து போகாமல் அவர்களை பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானுடைய பலம் நிறப்பட்டும், பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று பவுலப்போஸ்தலன் எழுதியிருக்கிறது போல ஆண்டவர் போராடி பிரயாசப்பட பலன் தாரும், பலன் தாரும், பலன் தாரும், கிருபை தாரும். ஆண்டவர் இப்பொழுது கூட யார் யார் இந்த கவலையில் இருக்கிறார்களோ, இவ்வளவு போராட்டம் இருக்குது, எங்கள் சொந்த வீட்டில் என்னை இப்படிலாம் பேசுகிறாங்களே, ஊழியத்துக்கு போனதுனால இவ்வளவுலாம் எனக்கு வேதனை வருகிறதே என்று சோர்ந்து போகாமல் பலப்படுத்தும், பலப்படுத்தும். மற்றும் யார் யார் வியாதியினால் கஷ்டப்படுகிறார்களோ, ஐயோ எனக்கு இப்படி வியாதி வந்துச்சு, நான் இவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறேனே, எனக்கு ஏன் வியாதி வந்தது, ஏன் ஆண்டவரே அனுபவித்தார்னு சோர்ந்து போகாமல் ஆண்டவரே உம்முடைய பலனால் நிரப்பும், பரிசுத்த ஆவியான் நிரப்பும், பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறீரே, அதன்படி என்னை விடுதலையாக்கும், இது வியாதி என்னை விட்டு நீங்குவதாக. அது என்னதாக இருந்தாலும், கேன்சராக இருக்கட்டும், என்ன வியாதியாக இருந்தாலும், இயேசுவின் வல்லமையை உங்களுக்குள்ளே இறங்க புரியுமான, எப்பொழுதும் இறங்குகிறது. அப்படி விசுவாசத்தோடு கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறார், விடுதலையாக்குகிறார். கர்த்தர் உங்கள் நீடிய வாழ்வை தந்து தம்முடைய ஊழியத்திலே உங்களை வல்லமை வைக்க தன்னை உங்களை தொடுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். விடுதலையாக எல்லா வியாதியும் பறைவதாக, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாறட்டும், இப்பொழுது உடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா ஒவ்வொருவரையும் உம்முடைய மோடு சேர்த்து கொள்ளும், அணைத்து கொள்ளும்.
ஆசீர்வாதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.